அது ஏலியன் வரும்போது தான் வந்து ஒரு மாதிரியான ட்ரெஸ் போட்டுருக்குது அது அதுக்கப்புறம் மேலே இவனும் டவுசரை மாட்டி விட்டு அதுக்கப்புறம் பனியனை மாட்டி விட்டு அடிவல் சிம்பளை போட்டு விட்டு அது ஆக்சுவலாக சொல்லுது அதுக்கப்புறம் என்ன நடக்கும் போதே தெரில அப்புறம் என்ன வேறு தான் கண்டிப்பாக எல்லாம் ஏறம் அந்த படத்தை பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்துட்டு வேந்து போய்ட்டாரோம் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் இன்னும் ஒரு அடுத்த படம் ஏதாச்சும் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும் போது இன்னும் நல்லா வேற ஐலான் பட்ற டயலர் பார்த்துட்டேன் நம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் வந்துருமா 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 பார்த்தா கடைசியில் அதேமாரி உங்கள் பேரண்ட்ஸாக போயிட்டு வயசானவங்களும் சரி எல்லாரையும் பார்க்கலாம் ஒரு தம்மு இருக்காது ஒரு பவுட்ரு சீன் இருக்காது ஒரு கஞ்சா சீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் படத்தில் கிடையாது கிடையாது முக்கியமாக ஒரு கிளாமர் சீன் எதுவுமே கிடையாது இந்த படத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும் இந்த ப்ரொடியூசர் வாழணும் ஓகேவா அடுத்த படம் டீம்லாம் பண்ணுன்னு லிரிக்ஸை வந்து சிவகார்த்திங் எழுதியிருக்காரு அவர் விஷயமாக நாலு பிரச்சனை தான் அந்த டயலாக்ஸ் பார்க்க எல்லாமே ஏஆர் ரம்மா என்ன நினைக்கிறாரு அதுதான் ஏஆமர் ஏஆரமார் மியூசிக் தான் அந்த படத்தில் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு சூப்பராக தான் அவர் கேட்பார் ஒரு வார்த்தை ஒன்று ஏண்டா அமெரிக்காவை தான் அழைக்க வருவீங்க ஏன்டா இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்பார் பிஎஃப்எஸ்க்காகவே வந்து ஒரு நாலாயிரம் சீன் எடுத்திருக்காங்க நாலாயிரம் சீன்னா பார்த்தீங்க சும்மா கிடையாதுங்க ஐகாய்ஸ் நோங்க ஆக்டிவ்ஸ் மாதிரி இப்படி தான் நானும் தமிழ்னு பார்த்து ஒரு மாதிரி எழுந்து போயிட்டேன் நல்லா இருந்துச்சு ஐலான் டெய்லர் பார்த்தாச்சு அதை பார்த்தா பேச போகிறோம் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் காமிக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் சம்மந்தப்பட்ட ஒரு படம் ஓகேவா இதில் வந்து முக்கியமான முன்னொரு விஷயம் என்ன கலந்துக்கணும்னா இந்த குருவிகள் இந்த பூச்சி எலி அப்புறம் யானைகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விலங்குலாம் ஒரு இம்பார்ட்டர் கொடுக்கப்பட்ட ஒரு படம் ஓகேவா கண்டிப்பாக அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரியே நிறைய அந்த வெட்டுக்குழிலாம் நிறையா இடையில வந்துச்சு ஊரில் ஊரில் ஊர்லேயும் வந்துச்சு அது நிறையா வருது வருந்தவொன்னே எதுக்கு வருது என்னத்துக்கு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதனால் என்னென்னா பாதிப்பு இருக்குது கண்டிப்பாக அந்த குருவிகள்லாம் இந்த குருவிகளும் சரி நிறைய குருவிகள்லாம் இப்போது வந்து இதெல்லாம் ஆண்டனெலாம் வச்சுருக்காங்களா டவர் இதெல்லாம் பிரச்சனை குருவிகள் நிறைய ச சாகுது அப்படிங்கிற மாதிரி சங்கர் சார் கூட சொல்லியிருந்தார் அதே மாதிரி தான் இதில் வந்து நமக்கு பூச்சிகளும் முக்கியம் ஒரு தாவரம் வளர்கிற வளர்கிறதுக்கு சில பூச்சிகளும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்காங்க ஏலியன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நோக்கி அவன் ஊர்வலம் வரான் ஓகேவா வந்த உடனே இது வந்து ஒரு மாதிரியாக வந்தோம் யாரை பார்க்குற என்ன அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரியா சிவகார்த்தியன் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் லிங்க்கில் ஆகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆடையும் இம்பார்ட்டன் இதுதான் ஏலியன் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது யோ யோ ஷாக்கா அவங்க உணவுத் துறை ஆக்ட் ஆக்டரும் எல்லாமே ஒரு ஷாக்காக வருறாங்க அதுக்கப்புறம் அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கான் வில்லனு ஒருத்தம் இருப்பானே இந்த ஏவி உடுறது எப்படின்னா அந்த நாற்று நடவு எல்லாத்தையும் அழிச்சிட்டா நம்பர் தான் வருன்னு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் செஞ்சு வெட்டுக்கு உள்ளான் தயாரித்து நிறையா அப்படியே பறக்க விடுறது ஓகே எல்லா எல்லாேருக்கும் போய் அழிய விடுறது அழிஞ்ச இங்கே தான் வருன்னு ஒரு விஷயத்துக்கு அதை அழிக்கிறதுக்கு மருந்து தான் நம்ம வில்லன்ட்டை போனோம் அப்படி மாதிரி தான் வில்லன் வந்து என்ன செய்யணும் ஒரு ரோபோ தயாரிக்கிறாரு அந்த ரோபோ தயாரிக்கும் போது இந்த ஏலியன் போய் சரியான வசமாக போய் வில்லன்ட்டை மாட்டிக்கிறான் மாட்டின இந்த கொழிலை படம் பார்த்துருப்பீங்களா இந்த ஒரு குரங்க காமிக்க போகிறேன் எல்லாம் வாங்க வந்து பாருங்கள் ஒரு புத்தியாசமான காமிக்க அப்பறம் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இதிலேயே வந்து ஏலியனை காமிக்கப்போகிறோம் டிஃப்ரெண்டாக மனுஷன் காமிக்க போகிறோம் அவர் சொல்லவும் தெரியுது அதுக்கப்புறம் எஸ்கேவும் இந்த ஏலியனுக்கும் ஏலியன் என்ன நோக்கி வந்துச்சோ அதை நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் ஏன்னா அவருக்கு சில ஹெல்ப் பண்ணுது இது பண்ணுது சரி ஓகே நான் உனக்கு சிந்தவங்க செஞ்சு தரேன் கண்டிப்பாக நம்ம நினைச்சது சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது அதுக்கப்புறம் என்ன கனெக்ட் ஆகுதுன்னா அந்த வீட்டில் தூக்கி போயிட்றான் அதுக்கப்புறம் இங்கே போய் தான் அவர் கேட்பார் ஒரு வார்த்தை ஒன்று ஏன்டா அமெரிக்காவை தான் அழிக்க வருவீங்க ஏன்டா இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்பாரு ஏன்னா அமெரிக்கா தான் முத சரி நான் சொல்ல ஓகே அந்த மாதிரி விஷயங்கள் இது வரும்போது அது மென்ஷன் ஆகும் ஏன்னா அமெரிக்காவில் தட்டு வந்ததெல்லாம் பார்த்துருக்காங்க அந்த தட்டு வந்த ஒரு மாதிரி ஃபோட்டோ எடுத்தேன் வீடியோஸ் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரதமர் அப்படிலாம் பார்த்தோன்னா சொல்கிறதுனால அவர் இந்த டைலாக் வச்சிருக்கலாம் இது வந்து மொதல் மொதல் நீங்கள் அழிக்க வரதே வந்து அமெரிக்காவதானா ஏன்டா இங்கே வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார் அதுக்கப்புறம் வந்துடும் அந்த ஏழைனை வந்து காரில் அந்த காரில் ட்ராவல் பண்ண பார்க்கும் பார்க்கும்போது ஒரு சீன்ஸு அது சரியாக சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அந்த சாங்கு ஏராமான் சாங் பாடுனது அதனால இருந்துச்சு லிரிக்ஸை வந்து சிவகார்த்தி எழுதிருக்காரு அவரு விஷமாக நாலு பர்சன்ட் தான் அந்த டைலாக்ஸ் பாக்கி எல்லாமே ஏஆராமா என்ன நினைக்கிறாரோ அதுதான் ஏமார ஏற மாற மியூசிக் தான் அந்த படத்தில் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு சூப் பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஃபீலிங்கை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும் அந்த சவுண்ட்ஸ் எஃபெக்ட்டு லைட்டிங்கு பயங்கரமாக ஒழிச்சிருக்காங்க பிஎஃப்எஸ்க்காகவே வந்து ஒரு நாலாயிரம் சீன் எடுத்திருக்காங்க நாலாயிரம் சீன்னா பார்த்துங்க சும்மா கிடையாதுங்க கண்டிப்பாக அந்த படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும் இந்த ப்ரொடியூசர் வாழும்னு ஓகேவா அடுத்த படம் டீம்லாம் பண்ணுன்னு அதேமாதிரி நான் வே இறைவனை வேண்டிக்கிறேன் ரவிக்குமார் வந்து நல்ல ஒரு டேரக்டர் அவருக்கு நம்ம சப்போர்ட் என்னையுமே பண்ணியே ஆகணும் ஒரு ஆறு வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காரு அதில் பலன் வந்து இதில் நிறையா தெரியுது ஓகேவா இதுதான் விஷயங்கள் ஒரு குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு படம் கன்ஃபார்மாக இந்த பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு நான் கண்டிப்பாக என்னோட என்னோடய மாவனெலாம் கூட்டி போய் செம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் படத்தை பார்த்துட்டு அதேமாரி உங்கள் பேரண்ட்ஸாக போய்ட்டு வயசானவங்களும் சரி எல்லோரையும் பார்க்கலாம் ஒரு தம்மு இருக்காது ஒரு பவுட்ரு சீன் இருக்காது ஒரு கஞ்சா சீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் படத்தில் கிடையாது கிடையாது முக்கியமாக ஒரு அது இந்த கிளாமர் சீன் எதுவுமே கிடையாது இந்த படத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு கருத்தை எடுத்து போகக்கூடிய ஒரு விஷயமான ஒரு படமாக இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் எக்ஸிபிஷன் சீன்ஸ்லாம் இருக்கும் இந்த ஸ்ராசிக் பாருக்கு அது முட்டைகள்லாம் வந்து டீசரில் பார்த்துருப்போம் அதை கனெக்ட் பண்ண மாதிரி தான் அந்த 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 ஃபங்க்ஷனுக்கு போன பிறகு தான் அவன் ஏதோ ஒன்று காமிக்க போகிறான் அந்த குருளா காமிப்பாங்களா ஹாலிவுட் படத்தில் அதுமாரி காமிக்க போகிற மாதிரி இளையினை காமிக்க மாதிரி சில விஷயங்கள்லாம் வருது இவர் இருக்காரு போகுது அம்மாட்ட கூட காமிப்பாங்க என்னம்மா பாருமா லபர் பொம்மை பாருமா லெபர் பாம்புமா லபர் பொம்மு அப்படின்னு பாரு அந்த சீன் கூட லபர் பொம்மைன்னு சொன்னது போகுது வருது சில சீன்ஸ்லாம் வந்து உண்மையிலேயே இந்த லபர் பொண்ணு மாதிரியே ஒரு அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த படத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் சின்ன ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியனாக நடிச்சிருந்தார் ஏலியன் மாதிரி நடித்தார் அவர் பேர் வந்து வெங்கட்டுங்க அவர் சின்னதாக இருந்தார் அவர் கூட ஒரு படம் ஒன்று இப்போ ஹீரோவாக வைட்டார் ஓகேவா நல்ல நல்லபாரு அவருக்கு சப்போர்ட் பண்ணேன் அவர் இல்லாத அன்பு அறிவு மாஸ்டர் அவர் இல்லாத டைம்ஸில் கூட நீங்கள் ஃபீட் சீன்லாம் ரோபோவை கட்டி இப்போ இழுக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் பண்ணவோலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அறிவால் படத்தில் வந்து இந்த லியோவில் பண்ணியிருப்பார் ஒரு இதுக்கு ஓனாய்க்கு மாதிரியான விஷயத்தை வந்து அவர் வச்சு பயன்படுத்தி பயணியிருக்காங்க அவர் எல்லா சமயத்தில் பண்ணியிருக்காங்க இல்லை சொல்லலாம் அமெரிக்கில் வச்சு பண்ணியிருக்காங்க வச்சுங்களேன் அது மொத்தத்தில் பக்கா வந்திருக்கு இந்த படம் வந்து அன்பரு ஃபைட்டெலாம் வந்து செகண்ட் ஆஃப்லாம் ஃபைட்டு தான் திரிக்கங்குறது இந்த ரோபு கட்டி சீன் தான் அதிகமாக இருக்கும் படத்தில் அப்படிங்கிறாங்க டெய்லர் பார்க்கும்போதும் அந்த மாதிரி தான் அங்கே பாய்த்து இங்கே பாய் வருது வருது எல்லாம் பக்காவாக இருக்குது செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எந்த குறையும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை நல்லா உழைச்சிருக்கேன் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க என்றைக்கும் உழைப்புக்கு வீண் போகாது அப்படின்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக போய் எல்லாமே தேட்டரில் பார்ப்போம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி பலம் ரிலீஸ் ஆகுதுன்னு பொம்புகளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அரி கன்ஃபார்மாக ட்ரைலர் கூட மாறலாம் இல்லை அன்றைக்கி ரிலீஸ் ஆகலாம் ஓகேவா சரி ரொம்ப பேசிகிட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஐலாண்ட் போடுற ட்ரைலரை பார்த்துட்டேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் வந்துருமா 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 பார்த்தா கடைசியில் தேங்க் மிஸ் எதுவும் மியூசிக்கில் வந்து வேறு மொழியில் வந்துடுச்சு என்னால் வேறு மொழியில் வந்து எப்போராக பார்த்து வீடு சொல்லுவோம் குழம்பிட்டேன் அதுக்கப்புறம் சன் டிவியில் போனவங்க தமிழில் போட்டாங்க அவள் பார்த்து செம்மையை என்ஜாய் பண்ணி சொல்லிட்டேன் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன் ஒரு லைக் போடுங்க அப்புறமேலே ஒரு கமெண்ட் தெரிவிங்க எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பார்க்கலனா நான் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா ஒரு டேரக்டரோட உழைப்பு இருக்குது மற்ற டீம் உழைப்பு இருக்குது ஆர்ட் டேரக்டர்னா நினச்ச எல்லா விஷயமும் இந்த இதில் வந்திருக்கு ஓகேவா ஒன்றும் விடாமல் ஆர்டேட்டர் என்ன நினச்சி அந்த என்னென்ன செட்டு போட்டிருந்தாரோ அது எல்லாமே வந்துருக்குது சாங் வந்து நிறையா பேர் எழுதியிருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணு சிவகார்த்திகனா எழுதியிருக்காரு இது ஒரு சாங்ஸ் பார்க்கும்போது இந்த ட்ரெயிலரில் வந்து ஏறம்மா சார் பாடிக்கணுன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது பார்ப்போம் அது போக ஆகும் எந்த மாட்டரம் இல்லை அப்புறம் என்ன வேறு தான் கண்டிப்பாக எல்லாம் ஏறம்மா அந்த படத்தை பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்துட்டு வேந்து போயிட்டாராம் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் இன்னும் ஒரு அடுத்த படம் ஏதாச்சும் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் நல்லா வேறு லெவலில் இன்னும் பெரிய லெவலில் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது இயக்குனர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நியூஸ் கிடச்சிச்சு அதே மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது மிரட்டார்னு சொல்லலாம் இந்த டெய்லர் இந்த ஆறு வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காங்க கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம அந்த போய் தியேட்டரில் பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேசினா நினைக்கிறேன் கண்டிப்பாக டெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா வந்து சின்ன இந்த ஏலியனாக ஒர்க் பண்ணவங்க யோய் பாபுலாம் செம்மையாக கலக்கியிருக்காருங்க அவர் ஒன்று அது ஏலியன் வரும்போது தான் வந்து ஒரு மாதிரியான ட்ரெஸ் போட்டுருக்குது அது அதுக்கப்புறமேலே இவனோட டவுசர் மாட்டி விட்டு அதுக்கப்புறம் பனியனை மாட்டி விட்டு அடிவல் சிம்பளை போட்டு விட்டு அது ஆக்சனெலாம் சொல்லுது அதுக்கப்புறம் என்ன நடக்கும் போதே தெரில லெவலில் இருக்குது சம்பவமாக இருக்குது அது சேர்ந்து மிங்கிலாவி அந்த மூணு நாலு பேரோட காமெடியை சேர்ந்து பண்ணும்போது பாலசரவணும் அதில் ஒரு வராரு ஒரு பத்து நிமிஷம் வராரு கண்டிப்பாக பாலசரவனுக்கும் நம்ம வந்து பெரிய ஒரு நன்றியை தெரிஞ்சுப்போம் அவர் வந்தால் பேசுகிறாவே சூப்பராக ரொம்ப பிடிக்கும் அவர் இந்த லாங்குவேஜ் செமையாக இருக்கும் அந்த லாங்குவேஜ் வச்சு தான் ஒரு ஆள் வந்து பெரிய காமெடி ஆக்டராக வராங்க ஓகேப்பா சூரியெலாம் வச்சிக்கலாம் சூரிய ஒரு ஸ்நாக் பேசுவார் மதுரை ஸ்நாக் அது வச்சு தான் அதில் இதாகுவாங்க அதே மாதிரி பாலசரவணை பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே டெய்லர் போய் சொல்லிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்தை பதிவிடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சினிமா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணி விட்ருங்க அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் விட போகிறவங்க ராண்டிஸ் மா